ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். வீட்டிலேயே தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருவிய தேங்காயை வந்து நல்லா வந்து கடாயில் எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. நல்லா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும், கடையிலையும் இது கிடைக்கும். அரை கப் தேங்காய், ஒரு கப் மைதா, அரை கப் பவுடர் சுகர். ஒன்று பவுலர் சுகர் இல்லைனாலும் நார்மல் சுகரை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் கப் நெய், ரெண்டு ஸ்பூன் அளவு பால். இப்போ வந்து நான் வந்து கடாயில் வந்து மணல் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு மணல் வேண்டான்னா சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் பவுடர் சுகரை சேர்த்திக்கலாம், அதோட தேங்காயும் சேர்த்திக்கலாம், நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். உங்கள் பேக்கிங் பவுடர்லாம் வீட்டில் இருக்க சமையல் சோடாவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. பேக்கிங் பவுடர் சமையல் சோடா எதுவும் சேர்த்துலன்னா ரொம்ப கடினமாக இருக்கும், கடிக்க முடியாது. நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு எனக்கு 2 ஸ்பூன் தான் தேவைப்பட்டுச்சு. எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். நெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவியாச்சு. ஏதோ ஒரு மாவு, நான் வந்து மைதா மாவே ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் தட்டி விடுங்க. இப்போ பேக் பண்ண தட்டு தயார். இப்போ வந்து மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி விட்டுக்குங்க. ஒரு ஷேப் கொண்டு வந்துக்குங்க, நல்ல சின்ன ரவுண்டாக கொண்டு வந்துக்குங்க. நம்ம தட்டிட்டோம். இதோட நம்ம அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயோட நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் தேங்காய் துருவில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது தயாராகிடுச்சு. நம்ம இது பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டு வச்சுக்கலாம். இதை 25 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஸ்பீடில் வந்து வேகட்டும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது, நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது தயாராகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சுவையான தேங்காய் பிஸ்கெட் தயார். நன்றி. மேலும் சமைத்து மைகளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.